அன்பிக்கினவர்களே, இந்த திருப்பலியானது ஜெஸ்ஸி குடும்பத்தின கருத்துப்படி டேவிட் பொன்னுத்துறை, ஸ்டெல்லா காணிக்கு மேரி என்பவர்களுடைய ஆன்ம இழைப்பாற்றுக்காக ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. அதோடு கூட கோவை புதரி சார்ந்த ஃபேபின் அவர்களுடைய தாயார் பெங்களூரில் மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டு ஆபரேஷன் நடந்து கொண்டிருக்கிறது. அவருக்காக வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அவருடைய உடல் நலனுக்காகவும் இறையொருளை நிறைவாக பெற்று பூரண நலத்தோடு இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் மீண்டும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நேற்று இயேசுவின் தூய்மை மிகு இதயத்தினுடைய நினைவை கொண்டாடினோம். இன்று அன்னை மரியாளுடைய தூய இதயம் வணக்கத்திற்குரியதாக இருக்கிறது என்பதை உணர்ந்து அன்னையினுடைய நல்ல இதயத்தை நாம் கொண்டாட திருச்சபை அழைக்கின்றது. உலகத்திலேயே அனைத்து தாய்மார்களுடைய முதல் தாயாக அன்னை மரியாள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். கல்வாரி மலையிலே நமக்காக கொடுக்கப்பட்ட மாபெரும் பொக்கிஷம் அன்னை மரியாள் திருச்சபையிலே மிக முக்கியமான இடத்தை பெற்றிருக்கிறவர் அன்னை மரியாள். உலகெங்கும் இருக்கிற அனைத்து அன்னையின் ஆலயங்களை நோக்கி லட்சக்கணக்கான கோடியான கோடி மக்கள் அன்னையினுடைய பரிந்துரையினால் இறையொருளை பெற செல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அன்னை நமக்காக பரிவு கொண்டு தன் மகனையே நமக்கு கொடுத்திருக்கிறார், தியாகம் செய்திருக்கிறார். தன் பிறப்பு, கன்னிமை, தாய்மை அனைத்தையும் கடவுளுக்காக நம் பொருட்டு கொடுத்தவர். அந்த அன்னையினுடைய இதயத்தை நாம் வணங்கி அவருக்கு மரியாதை செலுத்துவோம். இன்னும் அதிகமாக அன்னையினுடைய அருளிலே வளர, கடவுளுக்கு உகந்தவர்களாக வாழ அன்னையை பின்பற்றுவோம். இத்திருப்பலியை தகுந்த முறையில் ஒப்புக் கொடுக்க நம் பாவங்களை ஏற்று மன வருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கமைத்தன பாவங்கள் அனைத்து மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமேன். ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, பெண்களுள் உமது அருளால் நிரப்ப பெற்ற புனித கன்னிமரியாவை எங்கள் மீட்பராகிய உம் திருமகனின் அன்னையாக தேர்ந்தெடுத்தீரே. இவ்வாறு அவருடைய திருப்பெயரை வணங்கும் நாங்கள் உம்மை வணங்கி இம்மை தீமைகளிலிருந்து விடுதலை பெறவும் அவரோடு நிலை வாழ்வை பெற்றுக்கொள்ளவும் அவருடைய இதயத்தைப் போல நாங்களும் அன்பினால் நிறைந்து உமக்கு கீழ்ப்படிதலுள்ள பிள்ளைகளாக வாழ அருள் புரிவீராக. உமோடு தூய ஆவியாரி ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆற்று செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாய் இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமேன். முதல் வாசகம் இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம், 61:9-11 முடியே உள்ள இறைவசனங்கள். என் மக்களின் வழிமரபினர் பிண இனத்தாரிடையேயும் அவர்கள் வழி தோன்றல்கள் மக்களிலங்கள் நடுவிலும் புகழ் அடைவார்கள். அவர்களை காண்பவர் யாவரும் அவர்களை ஆண்டவரின் ஆசி பெற்ற வழிமரபினர் என ஏற்றுக்கொள்வார்கள். ஆண்டவரில் நான் பெருமகிழ்ச்சி அடைவேன். என் கடவுளில் என் உள்ளம் பூரிப்படையும். மலர் மாலை அணிந்த மணமகன் போலும் நகைகளால் அழகுபடுத்தப்பட்ட மணமகள் போலும்
விடுதலை என்னும் உடைகளை அவர் எனக்கு உடுத்தினார். நேர்மை என்னும் ஆடையை எனக்கு அணிவித்தார். நிலம் முளைகளை துளிர்க்கச் செய்வது போன்றும் தோட்டம் விதைகளை முளைக்கச் செய்வது போன்றும் ஆண்டவராகிய தலைவர் என இனத்தார் பார்வையில் நேர்மையும் புகழ்ச்சியும் துளிர்த்தல செய்வார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல். நான் சொல்ல சொல்ல திருப்பி சொல்லுங்கள். ஆண்டவரை முன்னிட்டு என் இதயம் மகிழ்கின்றது. மறுபடி கூறுகிறேன், ஆண்டவரை முன்னிட்டு என் இதயம் மகிழ்கின்றது. ஆண்டவரை முன்னிட்டு என் இதயம் மகிழ்கின்றது. ஆண்டவரில் என் ஆற்றல் உயர்கின்றது. என் வாய் என் எதிரிகளை பழிக்கின்றது. ஏனெனில் நான் நீர் அளிக்கும் மீட்பில் களிப்படைகிறேன். பல்லவி. ஆண்டவரை முன்னிட்டு என் இதயம் மகிழ்கின்றது. வலியோரின் வில்கள் உடைபடுகின்றன. தடுமாறினோர் வலிமை பெறுகின்றனர். நிறைவுடன் வாழ்ந்தோர் கூலிக்கு உணவு பெறுகின்றனர். பசியுடன் இருந்தோர் பசி தீர்ந்தார் ஆகியுள்ளனர். மலடி எழுவரை பெற்றெடுத்துள்ளாள். பல புதல்வரை பெற்றவளோ தனியள் ஆகிறாள். பல்லவி. ஆண்டவரை முன்னிட்டு என் இதயம் மகிழ்கின்றது. ஆண்டவர் கொள்கிறார், உயிரும் தருகின்றார். பாதாளத்தில் தள்ளுகிறார், உயர்த்துகின்றார். ஆண்டவர் ஏழையாக்குகின்றார், செல்வராக்குகிறார். தாழ்த்துகின்றார், மேமைப்படுத்துகின்றார். பல்லவி. ஆண்டவரை முன்னிட்டு என் இதயம் மகிழ்கின்றது. புழுதி நின்று அவர் ஏழைகளை உயர்த்துகின்றார். குப்பையில் நின்று வறியவரை தூக்கிவிடுகின்றார். உயர் குடியினரோடு அவர்களை அமர்த்துகின்றார். மாண்புறு அரியணையை அவர்களுக்கு உரிமையாக்குகின்றார். பல்லவி. ஆண்டவரை முன்னிட்டு என் இதயம் மகிழ்கின்றது. அல்லேலூயா, அல்லேலூயா. அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார். பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவர். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். இரண்டாம் அதிகாரம் 41-52 முடிய. ஆண்டுதோறும் இயேசுவின் பெற்றோர் பாஸ்கா விழாவை கொண்டாட எருசலேமுக்கு போவார்கள். இயேசுவுக்கு 12 வயது ஆன போது வழக்கப்படி விழாவை கொண்டாட எருசலேம் சென்றனர். விழா நாட்கள் முடிந்து அவர்கள் திரும்பிய போது சிறுவன் இயேசு எருசலேமில் தங்கிவிட்டார். இது அவருடைய பெற்றோருக்கு தெரியாது. பயணிகள் கூட்டத்தில் அவர் இருப்பார் என்று எண்ணினர். ஒரு நாள் பயணம் முடிந்த பின்பு உறவினர் இடையேயும் அறிமுகமானவர்கள் இடையேயும் அவரை தேடினர். அவரை காணாததால் அவரை தேடிக்கொண்டு எருசலேமுக்கு திரும்பி சென்றார்கள். 3 நாட்களுக்கு பின் அவரை கோவிலில் கண்டார்கள். அங்கே அவர் போதகர்கள் நடுவில் அமர்ந்து அவர்கள் சொல்வதை கேட்டுக்கொண்டும் அவர்களிடம் கேள்விகளை எழுப்பிக் கொண்டும் இருந்தார். அவற்றை கேட்ட அனைவரும் அவருடைய புரிந்து கொள்ளும் திறனையும் அவர் அளித்த பதில்களையும் கண்டு மலைத்து போயினர். அவருடைய பெற்றோரும் அவரை கண்டு வியப்பில் ஆழ்ந்தனர். அப்பொழுது அவருடைய தாய் அவரை நோக்கி, மகனே, ஏன் இப்படி செய்தாய்? இதோ பார், உன் தந்தையும் நானும் உன்னை மிகுந்த கவலையோடு தேடிக்கொண்டிருந்தோமே என்றார். அவர் அவர்களிடம், நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள்? நான் என் தந்தையின் அலுவல்களில் ஈடுபட்டிருக்க வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியாதா என்றார். அவர் சொன்னதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. பின்பு அவர் அவர்களுடன் சென்று நாசரத்தை அடைந்து அவர்களுக்கு பணிந்து நடந்தார். அவருடைய தாய் இந்நிகழ்ச்சிகளை எல்லாம் தமது உள்ளத்தில் பதித்து வைத்திருந்தார்.
இயேசு ஞானத்திலும் உடல் வளர்ச்சியிலும் மிகுந்து கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்தவராய் வாழ்ந்து வந்தார். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் அச்செய்தி. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசுவின் இதயத்தைப் போல அன்னையின் இதயமும் இருக்கிறது. அன்னை வளர்த்த பிள்ளைதானே இயேசு கிறிஸ்து. தாயை போல பிள்ளை இருப்பார். அன்னை மரியாள் திருச்சபையிலே, கத்தோலிக்க திருச்சபையிலே மிகவும் வணக்கத்துக்குரியவராக போற்றப்படுகின்றார். அன்னை மரியாள் கடவுள் அல்ல, அதில் நாம் தெளிவாக இருக்கிறது. ஆனால் இறை மகனை பெற்றெடுக்கக்கூடிய பாக்கியத்தை கடவுள் இந்த கன்னிமரியாளுக்கு மட்டும்தான் வழங்கினார். ஆகவே அவரை ஜென்ம பாவம் இல்லாமல் அவரை பிறக்க வைக்கின்றார். கடவுளுடைய மகனை பெற்றெடுக்கக்கூடிய பெண் எவ்வளவு பரிசுத்தமாக இருக்க வேண்டும்! ஆகவே கடவுள் முன்னெச்சரிக்கையாக அவரை ஜென்மப்பாவம் மாசு இல்லாமல், பாவம் தாக்காமல் அவரை பரிசுத்தமாக பிறக்க வைக்கின்றார். அப்போ அவருடைய இதயம் எப்படிப்பட்டதாக இருக்கும்? கடவுள் தேர்ந்து கொண்ட பிள்ளைகள் எவ்வளவு அன்புடையவராக, கீழ்ப்படிதல் உள்ளவராக இருப்பார்கள், மக்களுக்காக வாழ்வார்கள். இறை வாக்கினர்கள் பாருங்கள், கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள் அத்தனை பேருமே கடவுளுக்காக எதையும் செய்ய தயாராக இருந்தார்கள். யோனாவை தவிர மற்ற எல்லாருமே கடவுளுக்காக பண்ணி அவர் பேச்சு தட்டவே இல்லை. அதே போல அன்னை மரியாளும் இருக்கிறாங்க. இங்கே ஒரு நிகழ்வு காட்டப்படுகிறது. அன்னை எவ்வளவு தன் பிள்ளைகள் மீது அக்கறையாக இருக்கிறார் என்று காண்பிப்பதற்காக இந்த நிகழ்ச்சி. இங்கே இயேசு தம்முடைய பெற்றோரோடு பாஸ்கா விழாவை கொண்டாட எருசலேமுக்கு போறாங்க. முடிஞ்சு திரும்பி வர்றாங்க. விழா நாட்கள் முடிந்து அவர்கள் திரும்பிய போது சிறுவன் இயேசு எருசலேமில் தங்கிவிட்டார். இது அவர்களுக்கு பெற்றோருக்கு தெரியாது. பயணிகள் கூட்டத்தில் அவர் இருப்பார் என்று எண்ணினர். ஒரு நாள் அவர் திரும்பி வரும்போது கூட்டத்தில் எங்க இருக்கிறாரு, எல்லாம் ஒன்னா ஒரே ஊர்ல இருந்து கிளம்பினா ஒன்னா வந்துகிட்டு இருக்கோம், எங்கேயாவது இருப்பாரு என்று அன்னை மரியாள் சூசை நினைச்சிட்டு போறாங்க. மற்றவங்களோட பேசிக்கிட்டு போறாங்க, பயணிக்கிறாங்க. ஒரு நாள் பயணம் முடிந்த பின்பு உறவினரிடையும் அறிமுகமானவர்களையும் அவரை தேடினார்கள். ஒரு நாள் முடிச்சு போச்சு, பிள்ளை சாப்பிடுச்சா இல்லையா? ஆனா அங்க அவங்களுக்குள்ளேயே ஒரே இன மக்கள்னால அங்கங்க சாப்பிட்டுக்காங்க. பிள்ளைகள்லாம் குழந்தைகளை இங்க அங்க சாப்பிட்டுக்காங்க. எல்லாருக்கும் உணவு கொடுப்பாங்க. யார் ஊராம் பிள்ளைய தாம் பிள்ளையாவே ஏத்துக்குவாங்க. அப்படி எங்க இருப்பார்? ஒரு நாள் ஆச்சு, பிள்ளைய பார்க்க முடியல. இன்னைக்கு வேதனையில அவங்க தேடுறாங்க. அவரை காணாதால் அவரை தேடிக்கொண்டு எருசலேமுக்கு திரும்பி சென்றாங்க. தம்முடைய உறவுகளே தேடி பாக்குறாங்க. ஒரு நாள் முழுக்க தேடுறாங்க, அங்க ஒரு நாள் முழுக்க காணா, ராத்திரி போல தேடுறாங்க, காணா. ஐயோ, நம்ம பிள்ளை இங்க இல்லைன்னா அப்ப எருசலேம் தான் இருக்கு. எவ்வளவு நம்பிக்கை பாருங்க. இங்க இல்லைன்னா அங்கதான், வேற எங்கயும் போயிருக்கு வாய்ப்பு இல்லை. வேற நாட்டுக்கோ, வேற நாட்டுக்கு, பக்கத்து நாட்டுக்கு போகல. ஆனா எருசலேம் தான் நிச்சயமா இருப்பார், அங்கேயும் தங்கி இருப்பார் என்று அவர் போறாங்க. மூன்று நாட்கள் பின் அவரை கோவிலுக்கு கண்டார்கள். ஒரு நாளாச்சு, ஒரு நாள் திரும்பி போறாங்க, ஒரு நாள் மூணு நாள் கழிச்சு அவர் தேடி போறாங்க. அங்க போய் கண்டுபிடிக்கிறாங்க மூணாவது நாள். சமீபத்துல ஒரு காணொளி வாட்ஸ்அப்ல எனக்கு வந்துச்சு. அதுல ஒரு வயசான பாஸ்டர், ஒரு 70 வயசு இருக்கு நினைக்கிறேன். அந்த பாஸ்டர் இந்த அந்த நிகழ்ச்சியை குறிப்பிட்டு, மூணு நாளை பிள்ளைய விட்டு விட்டு இந்த அம்மா வாட்டில போயிருக்கேன்னு என்ன பொறுப்பு இருக்கு அந்த அம்மாவுக்கு? அதை போய் அம்மா அம்மா அம்மான்னு கத்துறாங்க. கத்தோலிக்கல அம்மா அம்மான்னு பின்னாடி போறாங்க. நம்ம சபையாரெல்லாம் சிரிக்கிறாங்க. இந்த பாஸ்டர் ஒரு முட்டாளா இல்ல கேனையனான்னு ஒண்ணு தெரியல எனக்கு. அவ்வளவு வயசாயி போச்சு. பீடத்திலிருந்து இறை மகனை பெற்றெடுத்த ஒரு பெண், இறைவனுடைய தாய கேவலமா நடத்துறான். இவன் பிழப்பு நடத்திருக்க அந்த அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் இங்கிருந்து தப்பிச்சு கத்தோலிக்க திருச்சி ஓடி இருக்கக்கூடாதுங்க இருக்காங்க. அந்த அம்மாவுக்கு அன்னி மரியாள் கிண்டல் பண்ணி அம்மா அம்மான்னு கத்துற, நம்ம எல்லாம் அப்படி கத்துறமாமா. இவன் என்ன சொல்றது? வயசானவனுக்கு அறிவு வேணும், ஆளு வளர்ந்துருக்கணும். இவனுக்கு ஆளுதான் ஒட்டம் போச்சிருக்கும், நல்ல பயங்கர ட்ரெஸ் போட்டு நிக்கிறான். அந்த ஆள் வயசான கிளவேனா நிக்கிறான். ஆனா வயசுக்கேத்த புத்தி அவனுக்கு இல்ல. அன்னி மரியாள் அவ்வளவு கேவலமா பேசுறான். எல்லாம் சிரிக்கிறாங்க, எல்லாம் சிரிக்கிறான். இருக்கா ஓவரா பேசுறான். அறிவு இருக்கா அவனுக்கு? நல்லா புரிஞ்சுக்கணும். அன்னை மரியாள் அதாவது நம்ம ஆளுங்க எப்படி தெரியுங்களா, 10 வயசு ஆனாலும் பின்னால தூக்கிட்டு தூக்கி போய் சோறு ஊட்டிக்கிட்டு கிடப்பாங்க. இதுதான் பிள்ளை வளர்ப்பு நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. பிள்ளைய கெடுத்து குடிச்சவராக்குறது இந்த குரூப் தான்.
ஒரு பிள்ளையும் இருக்கோ அவங்களால சாப்பிட முடியாது, நடக்க முடியாது, ஆய் போக முடியாது, கழுவு தெரியாது, அப்படி ஒரு சமயம் வரைக்கும் நம்ம பின்னாடியே போய் அந்த பிள்ளைகளுக்கு வேண்டியெல்லாம் செய்யலாம். ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு வந்த உடனே, அறிவுக்கு வந்த உடனே அந்த பிள்ளைகளை சுயமாக சிந்திக்க, வாழ, தன் காரியங்களை அவளே செய்து கொள்ள பயிற்றுவிக்க வேண்டும். அதுதான் பிள்ளை வளர்ப்பு. இந்த ஆள் அவன் பிள்ளைகள் அப்படித்தான் வளர்ந்துருப்பான்னு நினைக்கிறேன். இங்க சொல்றான் அவர், இது ஏற்கனவே இது மாதிரி நடந்திருக்குது, ஏன் என்னை தேடினீங்க? இவர் அம்மா பின்னாடி போயிருப்பாங்க, பெத்த பாசம். அவங்க சொல்லிக்கிறேன், என்ன ஏமா தேடுறீங்க? பல தடவை நிச்சயமா அது நடந்திருக்கணும். அதனாலதான் ஒரு நாள் சரி இங்க இருப்ப கேட்டா திட்டு அந்த பையன், ஏன் என்னை தேடுறீங்க, எனக்கு தெரியாதா? தந்தையின் அலுவல், இப்ப சின்ன வயசுலேயே என் தந்தையின் அலுவல்களை இப்ப செய்யறதுக்கு நான் செய்யக்கூடாதா? இது உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு கேட்கிற இயேசு சின்ன வயசுல பல தடவை அன்னை மரியாதை சூசிடிவியில் வாக்குவாதம் பண்ணியிருப்பார். என் வேலையை விட்டுருங்க, நான் எனக்கு நிறைய வேலைக்கு நான் போய் படிக்கணும், அது பண்ணணும், இது பண்ணணும், அங்கே போற வரேன்னு சொல்லி அதனால வாய் மூடிட்டு இருக்கிறாங்க. இங்க பாருங்க, அன்னை மரியால் சூசையும் எவ்வளவு பெருந்தன்மையோடு தன் பிள்ளையை வளர்க்குறாங்க பாருங்க. சுயமா அந்த குழந்தையாகவே போக வர சிந்திக்க செயல்பட விட்டுறாங்க. தேவையான சமயத்துல மட்டும் பிள்ளைகளை கூப்பிட்டு கண்டிக்கிறாங்க. மூணு நாள் கழிச்சு தேடி பாக்குறேன், எங்கேயாவது நம்ம பிள்ளை இங்கதான் இருக்கும், யார்ட்டா பேசிக்கிட்டு இருக்கோம், அவ்வளவு பெருந்தன்மை அந்த ஊர்ல அப்படி பிள்ளைகளை வளர்த்துருக்குறாங்க. ஏன்னா ஒரே இன மக்கள். சின்ன வயசுல நான் உதாரணம் சொல்றேனே, நான் சின்ன குழந்தையா இருக்கும்போது காம்பவுண்ட் வாலாம் கிடையாது எங்க வீடுகளுக்கு, ஆனா நல்ல தாய் பிள்ளையா சுத்தி புத்தி எல்லாம் இருந்துகிட்டு இருப்போம். நாங்களும் என்ன பண்ணோம், நான் காலையில ஒரு தடவை எழுந்து நைட்டு பாத்ரூம் வர நேச்சுரல் கால் வர நீங்க இருக்காங்க, நான் நைட்டு வந்து யூரின் பாஸ் பண்ணிட்டு திரும்பி பார்க்க தூக்கத்தை திரும்பி பார்க்கும்போது இந்த வீடு தெரிஞ்சது, பக்கத்து வீடு. நேரம் அங்க வீட்டில் போய் சென்னையில் படுத்துக்கிட்டேன். எங்க வீட்டில் தேடுறாங்க, ஐயோ சைமனை காணா சைமனை காணான்னு சொல்லி தேடிட்டு இருக்கிறாங்க. அப்போ நான் தூங்குறேன், ஆறியா ஆறுக்கு மேலே ஆகி போச்சு, நான் தூங்கிட்டே இருக்கிறேன். பார்த்துட்டு அவங்க வீட்டில் போய் தூங்குறான்னு சொல்லி விட்டுட்டாங்க, போர்வை பற்றியன்னு தூங்கி விட்டுட்டாங்க. எங்க வீட்டில் எல்லாம் தேடுறாங்க, சைமனை காணா சைமனை காணான்னு தேடுறாங்க. அப்ப இவங்க வெளியில கோலம் போட்டுக்கிட்டு ரொம்ப கேட்டாங்க, யார் தேடிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு, சைமனை காணாங்க அப்படின்னா, அவன் இங்க தூங்கிட்டு இருக்காங்க, ஏன் தேடிக்கிட்டு கொடுங்க, தூங்கிட்டு கொடுங்க, அவன் தூங்கி எழுந்திருக்கிட்டு, அவனே எழுந்திருக்கிட்டு போங்க, பேசாம போங்க அப்படின்னு அங்க தூங்குறானா, சரி சரி தூங்கிட்டோம். அந்த மாதிரி தாய் பிள்ளையா ஒரு இங்க இருக்க எங்க வீடு இந்த வீட்டுல இருக்கிறவங்களும் சில பேர் அங்க வந்து படுத்துக்குவாங்க, குழந்தைங்களை பசங்களை வந்து படுத்துக்குவாங்க. அவன் சொல்லிடுவான், இங்கே தான் படுத்துருக்கானு, சரி பரவாயில்லன்னு விட்டுருவோம், அங்கேயே சாப்பிட்டு அங்கே வந்து பார்த்து படுத்துக்குவாங்க, நான் அங்கே போனோம் சொல்லி அங்கே சாப்பிட்டேன், எல்லாரும் ஒரே மாதிரி இருப்போம். அதே போன்ற உணர்வு தான் அங்கே ஒரே இன மக்கள், அவங்க எல்லாம் போய் ஒரே யூதர்கள் எல்லாம் போகிறாங்க வர்றாங்க, குழந்தைகளை விட்டுறாங்க, சரி இருப்பான் இங்கே தான் இருப்பான், யார் வீட்டில் சித்தப்பா பெரியப்பா வீட்டில் அவங்க வீட்டில் இவங்க வீட்டில் இருப்பான் அப்படின்னு போகிறாங்க. ஏன்னா ஒன்றா ஜாலியாக போவாங்க குரூப்பாக. தேடி பார்க்குறேன் பிள்ளை பார்க்கணும், இவங்களுக்கு ஆசை பிள்ளை பாசம், ஒரு நாளைக்காவது பிள்ளையை பார்க்கணுமே, ஒரு நாள் முழுக்க பாக்குறாங்க, சாப்பிட்டேன் எங்கேயாவது சாப்பிட்டுருப்பான், வா போலாம் கவலைப்படாத அப்படின்னு சூசை கூட்டிட்டு போறாரு. அப்புறம் அங்க போன ஒரு நாள் ஆச்சுங்க, பிள்ளைய பாக்கல, அங்க செடி பாக்குறாங்க, எங்கேயுமே காணும். எல்லாம் அங்கங்க நைட்டு அங்க தங்கியிருப்பாங்க, எல்லா இடத்துக்கும் போறாங்க, டென்ட் அடிச்சிருக்காங்க, பையன் வந்தானே ஏசு வந்தா அப்படியா வரலீங்களே, இங்க இல்லையே, என்ன பார்க்கவே இல்லையே, அடாடாடா அப்ப அங்கதான் இருப்பாருன்னு சொல்லி எல்லாம் போறாங்க. மூணு நாள் கழிச்சு அங்க பாக்குறாங்க, அங்க போய் பயங்கரம் விவாதம் பண்ணிட்டு இருக்கிற, எவ்வளவு பெருந்தன்மையா பிள்ளைகளை வளர்த்துக்கிறான். அங்க போய் பாருங்க, அந்த பெரிய மனுஷனாட பேசுறாரு. அப்பொழுது அவருடைய தாய் அவரை நோக்கி, மகனே ஏன் இப்படி செய்தாய், ஏற்கனவே இப்படி செஞ்சிருக்கிற, ஏன் இப்படி மறுபடியும் செஞ்சிருக்கிற, இதை பாரு உன் தந்தையும் நானும் உன்னையும் மிகுந்த கவலையோடு தேடிக்கொண்டிருந்தமே, உனக்கு கவலை ரொம்ப கவலைப்பா, உன்னை பார்க்காம நீ எங்க போனியோ என்னாச்சோன்னு சொல்லி கவலை தேடிட்டு இருக்கிறான். அப்படி இவங்க பெத்த மன பித்து மாதிரி புலம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப ஏசன சொல்லுகிறாரு அவர்களிடம், நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள், நான் என் தந்தையின் அலுவல்கள் ஈடுபட்டிருக்க வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியாதா, ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இது ஏற்கனவே பல தடவை அது மாதிரி நடந்திருக்கு. மறுபடியும் வந்து கேட்கிறான் பெத்த வாசன், என்ன அப்படி பண்ற போப்பா, மூணு நாள் அவனை தேடிட்டு இருக்கிறேன், என்ன அவனை சாப்பிடல, நான் என் அப்பாவுடைய தந்தையினுடைய வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். நான் கேள்வி மேல கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கிறார். அவங்க எல்லாரும் ஆச்சரியப்படும், என்ன அந்த சின்ன வயசுல இந்த பையன் இந்த போடு போடுறான், இப்படி எல்லாம் கேள்வி கேட்கிறான், ஆச்சரியப்படுறாங்க. அவர் சொன்னதை அவர்கள் புரிந்து கொள்ள, அப்ப கூட அவன் புரியல, பெத்த மனசு, என்ன அப்பா வேலை இந்த வேலை, என்ன புலம்பு, ஒன்னும் புரியலையே அப்படின்னு புலம்புறாங்க. பின்பு அவர் அவர்களுடன் சென்று நாசரேத்தை அடைந்து அவர்களுக்கு பணிந்து நடந்தார். அப்பாவுக்கு அப்பா அம்மாவுக்கு படிஞ்சு நடக்கிறார்,
சொன்ன வச்சு கேட்கிறார். அப்பப்ப அன்னை மரியாள் சூசையும் கண்டிக்கிறாங்க, இப்படிலாம் இருக்கக்கூடாது, இப்படி செய்யணும், அப்படி சரி. என்னதான் நீ இறை மகனா இருந்தாலும் சில விஷயங்களை எனக்கு கற்றுக்கொள்ள வேண்டும். உங்க அப்பா அம்மா இப்படி கவலைப்பட வைக்கக்கூடாது. ஓ வேலை செய்யி, ஆனால் அதே சமயத்தில் எங்களையும் பார்த்துக்க அப்படிங்கிற. சரிங்க டாடி, சரிங்க மம்மி அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு பணிந்து நடக்கிறார் இயேசு. இதுதான் மனித சுபாவத்திலே வாழ்கிறார், மனித சுபாவத்திலே பாடுபட்டார் என்பதன் அடையாளங்கள் இவை. அவருடைய தாய் இந்நிகழ்ச்சிகளை எல்லாம் தமது உள்ளத்தில் பதித்து வைத்திருந்தார். இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. அன்னை மரியால் எவ்வளவு பெருந்தன்மையோடு நமக்காக, நம்முடைய மீட்புக்காக இந்த பையனை நல்லா வளர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக இதையும் பூரா மனசுல போட்டு வச்சு, தம்பி சொல்றதெல்லாம் புரிஞ்சுக்கலன்னா கூட, தம்பி எதுக்காக அப்படி சொன்னாரு, தந்தையின் அலுவலர்கள் ஈடுபட்டு இருக்க வேண்டும் என்பதுக்கு தெரியாதா, எனக்கு தெரியலையே அப்படின்னு தந்தையின் அலுவலர்கள். அப்ப இந்த பையன் ஏதோ ஒரு பெரிய காரியத்திற்காக சொல்ற, நமக்கு புரியல, ஆனா பத்திரமா பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நல்லா அவர் தைத்த உடையை தான் இயேசு போட்டுக்கிட்டார். இவ்வளவு பாசமா இருந்தாரு இந்த பாஸ்டர். நம்ம பொறுப்பு இல்லாம இருக்கிறார், உனக்கு பொறுப்பு இருக்காயா, உனக்கு பொறுப்பு இருக்கா, உனக்கு ஒரு பெரிய மனுஷன் மாதிரியா பேசுறீங்க, ஏ நீ பொழைக்கணும் பொழைச்சிட்டு போ, கத்தோலிக்க திருச்சி வேலை ஏமாந்த ஆட்களாம் திருடிட்டு போறியா, போ வச்சு பொழைச்சிட்டு போ, நல்லா சாப்பிடு, நல்ல கார் பங்களாவை இன்னும் பொழைச்சிட்டு போ, அடுத்தவன் அசிங்கம் படுத்து நீ உன்னுடைய பிசினஸ் நடத்தக்கூடாது. உனக்கு என்னையா தெரியும், என்ன படிச்சிருக்க நீ, விவிலியத்தை படிச்சிருக்கிற, உனக்கு என்ன அறிவு இருக்கு, உனக்கு பைபிளை படிக்கிறதே கத்தோலிக் திருச்சல் கிண்டல் பண்றதுக்காதுன்னு படிச்சியா நீ, அப்ப நீ உண்மையான போதகன் அல்ல, போலி போதகன், காசுக்காக பிசினஸ் பண்ற. இந்த மாதிரி பாஸ்டர்ஸ் என்ன சொல்லுவாங்க, ஓபியம் பாஸ்டர்ஸ் சொல்லுவாங்க, ஓபியம் பாஸ்டர்ஸ், அதர் பீப்புள்ஸ் மணி பாஸ்டர்ஸ், அடுத்தவன் பாக்கெட்ல எதை இருக்குதோ அதை ஆட்டே போடுறது. ஒரு மனுஷனை ஒரு ஊர்ல பாத்தீங்கன்னா ஒரு நல்ல பணக்காரனை பாக்குறது தேடுறது, ஒரு சபைக்கு போட்டா இந்த ஊர்ல யார் பெரிய பணக்காரன், அவனை பிடிச்சதா தசம பாகம் வாங்கிடலாம்ங்க, பணக்காரன்ட்ட தசம பாகம் நிறைய வாங்கலாம், காசுதான் ஓபியம், அதர் பீப்புள்ஸ் மணி. செம்மறி ஆட்டம் கத்தாத செம்மறி முட்டால் செம்மறி ஆடுகளாட்டம் வச்சுக்கிறது, அடிக்கடி வீட்டுக்கு போய் பிரெயின் வாஷ் பண்றது, அப்படியே டச்ல வச்சுக்கிட்டே இருக்குது, அவங்களே தப்பிச்சு போகக்கூடாது, நீங்க இருக்காங்க அப்படியே பாத்துக்கிறது. அந்த ஹவுஸ் ஹோஸ்டிங் போறது, சில பேர் கத்தோலிக்க திருச்சபை சொல்லுவாங்க பங்கு சாமியார் எங்களை வீடு சந்திக்க வர்றதில்லை, நம்ம பிள்ளைகளை பக்குவமா அழுத்துவாங்க, நம்ம கத்தோலிக்க திருச்சபையில மக்களோடு பழகுவது இருக்குது, ஆனா இன்னைக்கு பங்கு சாமியால பங்கு போனாங்கன்னா ஃபாதர் சீரியல் முடியறதுக்கு முன்னாடி வந்துருங்க, சீரியல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வந்துருங்க, சீரியல் ஆரம்பிச்சு தயவுசு வராதிங்க, இப்பெல்லாம் சொல்றவங்களாம் உண்டு. சாயந்தர நேரத்தில் வீட்டுக்கு போனா எல்லாரும் பிஸியா இருப்பாங்க, டியூஷன் போயிருப்பாங்க, எல்லாம் போயிருப்பாங்க, சீரியல் பார்த்துட்டு இருப்பாங்க, ஒன்றும் பேச மாட்டாங்க, ஃபோன் பண்ணி சொல்ல ஃபாதர் சீரியல் முடிச்சு போகிறது வாங்க, வந்து அடுத்த சீரியல் இத்தனை மணிக்கு ஆரம்பிக்கும் அதுக்குள்ளே சீக்கிரம் முடிச்சுக்கலாம் சார், ஏதாவது முக்கியமான விஷயங்களா இல்லைன்னு நாங்களே வர்றோம் நினைக்கிறாங்க. ஆனால் ப்ராட்டஸ்டன்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெந்த கோஸ்ட சபையில பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு ரெண்டு மாசத்துல மூணு தடவை ஒரு வீடு சந்திச்சிருவாங்க, ஒரு 50-100 வீடுன்னு வச்சுங்களேன், ஒரு 100 வீடு அடிக்கடி சந்திப்பாங்க, எல்லா வேலையும் வேலையும் செய்வாங்க, எடுபடி வேலையெல்லாம் செய்வாங்க போய். எங்க பாஸ்டர் எவ்வளவு பாசமா இருக்கிறார். ஆனா ஒரு ரகசியம் என்ன தெரியுங்களா, ஒரு வீட்டுக்கு போனாங்கன்னா அந்த சாப்பாடு டைம் வர்ற வரைக்கும் பேசிக்கிட்டே இருப்பாங்க, பேசி முடிச்சா அந்த பைபிள் தூக்கி அந்த பிரேயர் அந்த பைபிள் வைக்கிற இடத்துல இவர் வச்சுருவார். அந்த வீட்டு தலைவர் ஒவ்வொரு தடவையும் எத்தனை தடவை வந்தாலும் சரி சாப்பிட்டு அந்த கவர்ல கொஞ்சம் கவர் பணத்தை வச்சு பைபிள் வச்சிடணும், அந்த பைபிளுக்குள்ள வச்சிருவாங்க, அவர் வாழ் பேசி எடுத்துட்டு போயிடுவார். அப்போ ஒரு வீட்டில் 100 ரூபான்னு வச்சுங்களேன், 3 தடவை போறாங்க 300 ரூபா, அவங்க சபையில 100 பேர் இருக்காங்கன்னு வச்சுங்களேன், 300 தடவை போறாரு, 300 × 100 என்னாச்சு, தசம பாகம் காணிக்கை, ஒரு ஞாயிற்றுக்கிழமை 3 காணிக்கை எடுப்பாங்க. சமீபத்தில் ஒரு பாஸ்டர் சொல்றாரு காணிக்கெல்லாம் போடக்கூடாதுங்க, சீக்கிரம் போடுங்க, நிறைய போடுங்க, நகையை போடுங்க, மோதிரத்தை போடுங்க, செயினை கழட்டி போடுங்க, அப்படிலாம் நீயே விழுந்துடு அப்படிங்கிறாங்க. இவனெல்லாம் என்ன பண்றது, பொழைச்சிட்டு போங்க. ஆனா அன்னை மரியாதை பத்தி கேவலமா பேசாத, உனக்கு அவ்வளவு வயசாகி போச்சு இன்னும் உனக்கு அறிவு வளரல, பைபிளை ஆழமா படிக்கணும், உன்னை விடவும் அன்னை மரியாதை விடவா உனக்கு பெரிய அக்கறை வந்துருச்சு,
எவ்வளவு பெருந்தன்மையா தன் பிள்ளைகளை வளர்க்க வேண்டிய முறைப்படி அவருக்குரிய சுய ஆளுமையோடு இயேசுவை அவருடைய சுய காலில் நிற்கிற அளவுக்கு வளர்த்துக்கிட்டு போறாங்க. அவருக்கு தெரியும் நம்ம பிள்ளை எங்கேயும் தொலைச்சு போக மாட்டான், அவ்வளவு பொறுப்புள்ள பையன், கட்டா இங்கு நமக்குள்ளதான் இருப்பான், நம்ம ஊருக்குள்ளதான் இருப்பான். அப்படி இல்லைன்னா நிச்சயமா ஆலை எருசலேமில் தான், அவளை எவ்வளவு நம்பிக்கை சொல்றார், எருசலேமில் தான் இருப்பார், அங்க போனா கோயில் உட்காருக்கிறார். அவங்க பெத்த தாய்க்கு தெரியாதா எங்க இருக்குன்ட்டு, பொறுப்பு இல்லாம அந்த அம்மா இருக்குது நினைக்கிறேன். ஏடா உனக்கு அன்னை மரியாதை இவ்வளவு கேவலம் பேசுறதுக்கு, நீ பொறுப்பா இருக்கும், பொண்டாட்டி பொறுப்பா இருக்கும், உங்க அம்மா பொறுப்பா இருக்குமா, அசிங்கமா பேசக்கூடாது. அன்னை முறையில் பொறுப்பு இல்லாதவன் சொன்னா நீ உனக்கு இன்னைக்கு இயேசு வச்சு நீ பிசினஸ் பண்ண முடியுமா, சம்பாதிக்க முடியுமா சொல்லு. கேவலமா பேசக்கூடாது தம்பி, புரியலன்னா ஷட்யூர் மதத்து சொல்லுவாங்க, இஃப் யூ ஆர் இன் டவுட் டோன்ட் டாக் சொல்லுவாங்க. அன்னை முறையில பத்தி முழுசா தெரிஞ்சுக்கலன்னா நீ பேசாதன்னு தெரிஞ்சுக்கணும். கத்தோலிக் திருச்சபையில வந்து கேட்கணும், ஏன் மாதா கும்பிடுன்னு கேட்கணும், எதுக்காக அப்படி கும்பிடுறது, எதுக்கு அவங்க குரு சிலை வச்சிருக்கியா சுரம் வச்சுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கணும். சும்மா ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் பைபிள் படிச்சுக்கிட்டு ஒரு 500 வசனங்களை மனப்பம் பண்ணிட்டு திருப்பி திருப்பி குண்டு செட்டில குதிரை ஓட்டிக்கிட்டு இருக்கிற ஆளுகளும் உனக்கு என்ன தெரியும், இப்படிலாம் சொன்னா தான் ஆளுகளை திரட்ட முடியும். நீங்க கத்தோலிக் திருச்ச மாதா வேணாம், சிலை வச்சிருக்கிற புடி திருட்டு மன்றாட டைரக்டா ஜாமனும் பாவம் செய்து பண்ணாத, அப்புறம் நீ எதுக்கு சபை வச்சு மக்களுக்காக ஜாம பண்ற, எதுக்கு நீ ஜபம் வைக்கிற, நான் ஜபம் பண்ணும் கத்ரா ஏசுன்னு சொல்லிட்டு ஏன் மக்கள்கிட்ட மக்களுக்காக ஜபம் பண்றேன், அவங்கவுங்க ஜபம் பண்ணிக்க வேண்டியதானே, பிசினஸ் பண்ணனும் பண்ணிட்டு நல்லா பொழைச்சிட்டு போங்க, நல்லா இருங்க, அடுத்தவங்களை அசிங்கமா பேசக்கூடாது. உங்களுக்கு இதே பொழப்பு கத்தோலிக் திருச்சபை கேவலப்படுத்தி படுத்தியே பிசினஸ் பண்ணணுமா, உனக்கு வேற பொழப்பே இல்லையா, ஆண்டவரை பத்தி எடுத்து சொல்லியானாக்கா கத்தோலிக் திருச்சபை பத்தி கேவலப்பட பேசிக்கிட்டே இருக்கிறேன், மாதா பத்தி பேச மாதா பத்தி பேசினா அப்புறம் கடவுள் இயேசு கூட உன்னை மன்னிக்க மாட்டார். ஆளு வளரணும், அறிவு வளரணும், இதுக்கெல்லாம் புரிஞ்சுக்கணும், ஞானம் வேணும், ஞானம் தான் இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். கத்தோலிக் திருச்சபை அன்னை மரியாள் கடவுள் சொல்லுதாயா, ஒண்ணுமே தெரியாம நீ வாழ கத்துற உனக்கு தெரிஞ்சதை வச்சுக்கிட்டு, அன்னை மரியாள்னா இயேசு கிடையாது தெரியுமா, அந்த இயேசுலன்னா நீ சபை நடத்த முடியாது தெரியுமா. இந்த மாதிரி தப்பா பேசுறதை விட்டுட்டோம், நீங்க பிசினஸ் பண்ணா பண்ணிக்கோங்க, ஆளை வச்சுட்டு எவ்வளவு சம்பாதிக்க வேணும் எப்படியோ பொழைச்சிட்டு போய்க்க, அன்னை மரியாதை பேசுறதுக்கு எவனுக்கு உரிமை கிடையாது, கேவலமா பேசுறதுக்கு, அப்படி பேசுறா நீ வட்டி கட்டின முட்டாள் தெரிஞ்சுக்க வேண்டியதான். அடுத்தவன் கடை ரொம்ப மோசம், அடுத்தவன் கடை நல்லா இல்லன்னு சொல்லிட்டு நீ பிசினஸ் நடத்த பார்த்தா நீ சீக்கிரமே உன் கடை மூடிட்டு போக வேண்டியதான். அன்பிக்கினியவர்களே, அன்னை மரியாள் நமக்காக தான் வேசி பட்டம் கணவன் இல்லாமல் குழந்தை பெற்றெடுத்தால் என்ற கேவலமான பேச்சு வந்தாலும் சரி, கல்லால் அடிச்சு கொன்னாலும் சரி, சூசி தப்பாக புரிந்தாலும் சரி, இதோ உடைய ஆண்டவருடைய அடிமை முது வாத்தியின்படி எனக்கு ஆகட்டும் என்று தைரியமாக நமக்காக கிறிஸ்துவை பெற்றெடுத்த அன்னை மரியாள் குழந்தையை சாகடிக்க தேடிடும் பொழுதெல்லாம் அவ்வளோ கஷ்டப்பட்டு குதிரை கோவேரி கழுதையில் எழுச்சி அங்கங்க ஓடுறாங்க, எகுத்துக்கு ஓடுறாங்க, தப்பிச்சு ஓடுறாங்க, பிள்ளைய காப்பாத்துறாங்க, அவர் அடிச்சு எழுத்துட்டு போகும்போது இதையும் சுக்கு நூறாகி தன் மகனை கண் முன்னாலே அடிச்சு, நீ சொல்ல வேண்டியதானே, ஏசு அடிச்சுட்டு எழுத்து போறாங்க, அண்ணா அம்மான்னு பின்னாடி கத்துறீங்க, பொறுப்பு இல்லாம தன் பையனை அடிச்சு இழுத்துட்டு போறானுங்க, இந்த அன்னிய முறையில் பேசாம தான் போகுது, இந்த அம்மா போய் கும்பிடுறேன்னு சொல்ல வேண்டியதானே. அப்ப மட்டும் இயேசு சிலுவையில் பாடுபட்டு ரத்தம் சிந்து அவர் காயங்களால் குணமடைந்த பிரசங்கம் பண்ணுவேன், அப்பயும் அண்ணா அன்னை மரதான் பேசாம போனாங்க, எதுக்காக, தன் மகன் கடவுளுடைய பணியில் செய்ய போகிறார், அவர் தடவன கூட நிற்கிற பின்னாடியே போறாங்க, துணையா நிக்கிறாங்க, அதுதான் அன்னையினுடைய இதயம், அதை புரிஞ்சுக்கணும். இப்ப சொல்ல வேண்டியதானே, ஐயா என்னையா பையனை போட்டு அடியன்னு அடிச்சுட்டு எழுத்துட்டு போறானுங்க, இந்த அம்மாவால பேசாம வாய முடிக்க போகுது, அம்மா அந்த அம்மா அம்மா அம்மான்னு கத்துறான் சொல்ல வேண்டியதானையா. அறிவோட பேச கத்துக்கணும், இத்தனை வயசாயும் போய் இது கூட புரிஞ்சுக்கலன்னா உனக்கெல்லாம் என்ன, உனக்கெல்லாம் உன் சபைக்கு வர்றாங்களா அவங்களுக்கு தான் சொல்லணும், என்ன
அன்பிக்கினியவர்களே, அன்னை மரியாளை புரிந்து கொள்வதற்கு இதயம் வேண்டும், அன்பான இதயம் வேண்டும். அன்னை மரியாளுடைய தியாகத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அன்னை மரியாளை புரிந்து கொள்ளவில்லை என்றால் இயேசுவை புரிந்து கொள்ள முடியாது. அன்னை மரியாளை கேவலப்படுத்துகிறவர்களை இயேசு ஏற்றுக்கொள்ள மாட்டார். உன்னை எனக்கு தெரியாது என்றார். என் தாய் இனி அவமதித்தாய் ஓ. அன்னி மரியாளனா இயேசு கிடையாதுங்க. இயேசு இல்லைனா விவிலியம் கிடையாதுங்க. விவிலியம் இல்லைன்னா திருச்சபை கிடையாது. திருச்சபை இல்லைன்னா சபைகள் கிடையாது. சபைகள் எதுவுமே கிடையாது. அன்னி மரியாளுடைய இதயத்தை நாம் நன்றியோடு வணங்குவோம். அன்னி மரியா என்ன சொல்றாங்க, அவர் சொல்லுவது போல செய்யுங்கள் தான் சொல்றாரு. காணாமூரில் சொன்னாங்கல்ல, பணியாளர்களை பார்த்து அவர் சொல்லுவதை போல செய்யுங்கள். அவன் பணியாளர்கள் எல்லாம் அவர் சொன்னதை போல செஞ்சாங்க. அங்கு அற்புதம் நடந்தது. அன்னை மரியாதை வச்சுதான் முதல் புதுமையை நடந்தது. இயேசு செய்த இந்நேரம் இன்னும் வரவில்லை என்றாலும் கூட நீ செய் அப்படின்னு கட்டளை கொடுக்கிறார். நீ செய். அவர் பணிந்து நடக்கிறார். சின்ன வயசுல இருந்து பணிந்து நடந்தார்லே நாசிரியத்தில். அதே போல அன்னை மரியாதை சொன்ன உடனே பணிந்து நடக்கிறார். அந்த அன்னையிடம் இப்பொழுது கூட கேட்டாலும் கிடைக்கும். நீ பாஸ்டர், நீ சொன்னா எல்லாத்துக்கும் நடக்கும்னு சொல்லி நீ நம்புற, உன்கிட்ட கேட்கலாம். நீ மற்றவங்களுக்காக ஜபம் எல்லாம், உன் ஜபத்தை ஆண்டவர் கேட்டு உன்னுடைய சபையார்களை ஆசீர்வதிப்பார். நீ நம்புற, எல்லாரும் நம்ப வைக்கிற. ஆனா அன்னை மரியாதை எங்களுக்காக ஜபம் பண்ணக்கூடாதா? நீ தில்லாலங்கடி வேலை பண்ணிக்கிட்டு இருக்கிற, பித்தலாட்ட வேலை பண்ணிக்கிட்டு இருக்கிற, நீ ஜபம் பண்ணா மட்டும் ஆண்டவர் கடவுள் உனக்கு பதில் கொடுப்பாராமா? உன் பிள்ளைகளை எல்லாம் ஆசீர்வதிப்பாராமா? அன்னை மரியாதை தான் நாங்க ஜபம் பண்ணக்கூடாது. கொஞ்சமாவது வேணியா? அன்னை மரியாள் இன்று வரைக்கும் எல்லாருக்கும் பரிந்து பேசிக்கொண்டு, அவர் பரிந்துரையாளர். தன் தாய் கேட்கிறார், உடனே நடக்குது. உன்னை பெரிய ஆள் ஆக்கிட்டு நீ ஜபம் பண்ணலாம், அன்னை மரியாள் ஜபம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அன்னை மரியாளை அமைக்கி கேவலப்படுத்திட்டு ஒதுக்கி வச்சுட்டு நீ பெரிய ஆளா ஆக்கிட்டாப்னோ, அதான் விக்கிரக ஆராதனை. உன்னை பெருசா முன்னிலைப்படுத்திருக்கு பாருங்க, பெரிய போஸ்டர் அடிச்சு மைக் வச்சுக்கிட்டு கோட் சூட் போட்டு பயங்கர பண்ண, இதுதான் விக்கிரக ஆராதனை. உன்னையும் வியாபாரம் பண்ணிக்கிறப்பார். இந்த பாஸ்ட் நான் பண்ண அருமையான பிரசங்கியார், பேய ஓட்டுவாரு, பில்லி சுனித்தை அகற்றுவாரு, துன்பத்தை போக்குவாரு. உன்னை வியாபாரப்படுத்தி பெரிய பெரிய போஸ்டர் அடிச்சுக்கிட்டு எல்லாத்தையும் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிற, அதுதான் என் விக்கிரக ஆராதனை. அன்னி மரியாள், நீ என்னமோ பேசிட்டு போ, நான் வர்றவங்கள்ட்ட நான் வாங்கி கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன் என்று. அந்த இதயத்தை தான் நாம் மதிக்க வேண்டும். அன்னையைப் போல நாமும் இயேசுவின் பணியாளர்களாக இறைவனுக்கு கீழ்ப்படிந்து நல்லவர்களாக வாழக்கூடிய அருளை கேட்டு மன்றாடுவோம். ஜெபிப்போம். எங்க நல்ல தகப்பனே இறைவா, உம்முடைய இதயத்தைப் போல, உன் திருமகன் இயேசுவின் இதயத்தைப் போல, அன்னையினுடைய இதயமும் தூய்மையாகவும் உண்மையாகவும் நேர்மையாகவும் தியாக மனப்பான்மையோடு இருப்பது போல, எங்களுக்காக இயங்குவது போல, நாங்களும் அவர்களுடைய பிள்ளைகளாக நாங்களும் உமக்கு கீழ்ப்படிந்து உம்முடைய பணிகளை சிறமேற்கொண்டு செய்திட அருள்தார். அன்னையினுடைய மகத்துவத்தை உணர்ந்து கொள்ளாத இந்த பாஸ்டர்கள், இந்த பிள்ளைகளெல்லாம் உணர்ந்து கொண்டு அன்னைக்குரிய வணக்கத்தை செலுத்த அருள்தார். இன்று எத்தனையோ ஆலயங்களுக்கு சிஎஸ்ஐ சபையை சார்ந்தவர்கள், பெந்தகோச சபையை சார்ந்தவர்கள் எல்லாம் அன்னையிட வந்து மன்றாடி இறையொருளை பெற்றுக்கொண்ட அனுபவங்கள் எல்லாம் என் கண் முன்னால் நேரடியாகவே பார்த்திருக்கிறேன். அத்தகைய மாற்று சிந்தனை எல்லோருக்கும் தருவதாக இந்த மன்றாட்டுகள் எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாய் இயேசு கிறிஸ்து வழியாக பார்த்து கெஞ்சி மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவரே, அனைத்துலை நீரிவா, நீர் வாழ்த்து பெறுவீராக. ஏனெனில் உமது வல்லன்மையிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவு மனித உழைப்பு பயணமான இந்த அப்பத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். இது எங்களுக்கு வாழ்வழிக்கும் அப்பமாக மாறும்.
கிறிஸ்து நமது மனித இயல்பில் பங்கு கொள்ள திருவிழமானார். இத்தண்ணீர் ரசம் இவற்றின் மறைபொருள் வழியாக நாமும் அவருடைய இறை இயல்பில் பங்கு பெறுவோமாக. ஆண்டவரை அனைத்துலை நிறைவா நீ வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் முது வல்லன்மையிலிருந்து நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடி மனித உழைப்பு பயனுமான இந்த ரசத்தை முகப்பு கொடுக்கிறோம். இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறும். சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையது மானி பலி அல்லாமல தந்தையாகிய இறைவன் கேட்டதாகும்படி மந்தாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நாங்கள் உமக்கு அளிக்கும் காணிக்கைகளை கண்ணோக்கி அருளும். இவ்வாறு தூய ஆவியாரின் ஒளியால் நிரப்ப பெற்ற எங்கள் இதயங்கள் என்றும் கன்னியான புனித மரியாவின் வேண்டுதால் உம் திருமகன் கிறிஸ்துவை என்றும் பற்றுக்கொள்ள அருள்வீராக. என்றென்று வாழ்நாற்று செய்கின் அவர் வழியாக மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரின் துயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாமல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கன்னியான புனிதம் மரியாளின் விழாவில் நாங்கள் உமை போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலமாகும். தூய ஆவியின் நிழலிட்டதால் அந்த அன்னையுடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கன்னிமையின் மாட்சியில் நிலைத்து நின்று நிலையான ஒளியாக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகுக்கு அளித்தார். அவர் வழியாகவே மது மாண்பை வான தூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உமை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோர் உம் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சேராபின்களும் ஒன்று கூடி அக்களித்துக் கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உமை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து சொல்லுவதாவது, தூயவர் தூயவர் தூயவர். வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் மது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசை பெற்றவர், உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீ மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கு ஊற்று. ஆகவே உடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனமாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்து அருந்திவின் கிண்ணத்தையும் எடுத்து உக்கு நன்றி கூறி தாம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காம் பலருக்காம் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது நம்பிக்கையின் மறைப்பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவு முது இறப்பினை அறிக்கிடுகின்றோம், முது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பின் நினைவு கூர்ந்து வாழ்வதற்கு அப்பத்தை மீப்பளிக்கும் கிண்ணத்தை முக்கப்பு கொடுக்கின்றோம். உம் திரும்ப நின்றும் கூழியும் பெரிய தகுந்தவர்களை நாங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என நம்ம தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரை, உலகங்கு பரவி இருக்கும் முத்துறவையின் நினைவு கொண்டிருந்தாலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆய தாமஸ் அக்வைனாஸ் இப்படி மறைமாவட்ட ஆயர்களுக்காக சிறப்பாக ஜெபியுங்கள். எல்லா துரு நிலையினராகிய அனைவருடன் துருவை அன்பு நிறைவேற செய்தும் நீர் உலகிலிருந்து உடம் அழைத்துக் கொண்ட மரிய சிங்கராயர், அருளாயி டேவிட் பொன்னுதுரை, ஸ்டெல்லா காணிக்கை மேரி என்பவர்களின் நினைவு கொண்டிருந்தாலும் உம் திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர்கள் உயிர்ப்பிலும் அவரை போல இருக்க செய்திருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தீழ்கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரன் நினைவு கொண்டிருளும். இருந்த அனைவருக்கு ஆஜெய்ப்பு. முக்கியமாக யாரும் நினையாத ஆன்மாக்கள், உத்திரிகிற நிலை ஆன்மாக்களுக்காக மன்றாடுவோம்.
இறந்தோர் அனைவரும் இறக்கத்துடனே நீ உகுந்தும் துருமுக ஒளியினுள்ளே ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாகிரும். கடவுளின் கண்ணீத்தான புனித மரியாள், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள் இவ்வுலையில முக்குந்தவராய் இந்தோர் எங்கள் பாதுகாவதியாகிய புனித சலேத் மாதா மற்றும் புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ் பங்குகளும் தகுதி பெற்றும் திருமன் இயேசு கிறிஸ்து வழியாக இப்பொழுது வரமருளமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றெந்தும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்ட தேவ படிப்பினியால் பயிற்சி பெற்று நாம் அனைவரும் மகிழ்ந்து ஜெபிப்போம். பின்னுலகில் இருக்கிற எங்கள் தந்தையை மது பெயர் தூயது என போற்ற பிறகு மது ஆட்சி வருக, மது திருவிழா விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அந்தாடு உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலாம். ஆண்டவரை, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழும் நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகிறோம். உமது இறைக்கு உதவியா நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலகமும் இன்னி நலமாயிருப்போமாக. நாங்கள் இது நோக்கி இருக்க பேரின்பத்துக்காம் இமீப்பரா இயேசு கிறிஸ்தன் வருகைக்காம் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்ற நமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்துதர்களுக்கு முழுந்திரே. எங்கள் பாவங்களை பாராமல் முத்துரு அவையின் நம்பிக்கை கண்ணோக்கி முத்திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமை அளித்தல்வீராக. ஏனென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவுடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியை எங்கள் மேல் இறக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியை எங்கள் மேல் இறக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியை எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மருந்து உலகின் பாவங்கள் அனைத்து போக்குனவர். இச்செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்றிருக்கிற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரை, தேவரின் இல்லத்தை எழுந்தளி வர நான் தகுதியற்றவன், ஆனால் உருவாத்தி மட்டும் சொல்லிடலாம், எனது ஆன்மா நலமடையும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்களை திருவார்த்தையாலும் திருவிருந்தாலும் உறுதிப்படுத்தியுள்ளீர். அதனால் புனித மரியாளின் வழிகாட்டுதலாலும் பாதுகாவலாலும் கிறிஸ்துவ பெயருக்கு எதிரான அனைத்தையும் விலக்கிவிட்டு அவருடைய இதயத்துக்கு உகந்தவற்றையே நாட எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியால் மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாமல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வத்து காத்திருவாராக. சென்று பாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. நித்திய ஸ்தூதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாயாராதனை ஏத்திசையும் புரிவோ. அச்சிட்ட சிலவை அடையாளத்தினாலே எங்கள் சத்திற்கிடமிருந்து எங்களை சித்தரலும் எங்கள் சர்வேஸ்வரா தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். பிரைஸ் லார்ட், ஹலெலூயா.
இயேசுவே ஆண்டவர், மரியே வாழ்க, அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவனீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே, புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். தந்தைக்கு மகனுக்கு தூய ஆவியாருக்கு மகிமை உண்டாவதாக, ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன். அனைத்து புனிதர்களே, புனிதையர்களே, புனித சலேத் மாதாவே, தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே